தற்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவரங்கள் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். என்னென்ன மாதிரியான பரிந்துரைகள் அவங்க கொடுத்துருக்காங்க சார்? மதுரவாயிலிருந்து சென்னை துறைமுகம் வரைக்கும் திட்டமிடப்பட்டிருந்த பணிகள், துவக்கப்பட்டிருந்த பறக்கும் சாலை திட்டம் இடைப்பட்ட காலத்திலே தடைபட்டு நின்று கொண்டிருந்தது. நீதிமன்றத்திலே வழக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பறக்கும் சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களை பலமுறை நான் சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தேன். இன்றைய முதல்வர் முன்பு முதல்வராக இருந்தபோது அவர்களிடமும் இதே கோரிக்கை நான் வைத்திருந்தேன். சென்ற 16ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்றதுக்கு ஏறக்குறைய 6 நாட்களுக்கு முன்பாக அவர்களை நான் சந்தித்த போது இந்த திட்டங்களை பற்றியெல்லாம், பல திட்டங்களை பற்றி சொல்லும்போது மதுரவாயில் திட்டத்தை பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம். தற்போது அந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய வகையில் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவில் சென்னை துறைமுகத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதேபோல் பிடபிள்யூடியைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், இவர்கள் சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக கூவம் நதி முகத்வாரத்தில் இருந்து துவக்கப்படக்கூடிய அலைன்மெண்ட், அது எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் எப்படி அமைப்பது என்பதை பற்றி கவனம் கொடுக்கப்பட வேண்டும். கூவம் நதியில் தண்ணீர் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பின்பாக இதை நடைமுறைப்படுத்துவது பற்றி கவனம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி, அத்தோடு இந்த திட்டத்தில் அத்தனை விஷயங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரம் அல்லது அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு கடிதமாக இதை எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஒரு முதல் துவக்கமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நான் தொடர்ந்து சொல்வது போல இந்த பறக்கும் சாலை திட்டத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் துவக்கி முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? அவங்க கொடுத்துருக்கிற பரிந்துரைகள் எல்லாம் சாத்தியப்படக்கூடிய ஒன்று தானா? எதுவுமே சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சாத்தியப்படாது என்று சொல்வதற்காக நாம் இல்லை, சாத்தியப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி முடிவு செய்வதற்கு தான் நாம் இருக்கிறோம். அது முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், இப்போது இதில் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசை தாண்டி அந்த நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. 1500 கோடி ரூபா எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்க போகிறீங்க? அந்த நிறுவன தொடர்பாக எப்படி? எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், எல்லா விஷயம் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா விஷயங்களும் கவனத்தில் கொண்டு தான் நாம் துவக்க போகிறோம். ஆகையினால இது ஒரு நல்ல துவக்கம். அவ்வளோது, இந்த துவக்கம் நல்ல முறையாக முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போ இந்த குழு அமைக்கப்பட இருக்கிறது? எவ்வளோ நாட்கள்? கடிதம் வந்திருக்குது. அதில் இதில் எந்தெந்த மாதிரி பண்ண முடியும், அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தினுடைய அடிப்படையில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்கணும். அதனை சார்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசியல் ரீதியாக இப்போ கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசு மத்திய அரசோட எந்தெந்த திட்டத்திலெல்லாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துச்சோ இப்போ அதெல்லாம் ரீட்ராக்ட் ஆகி அந்த திட்டத்துக்கு அவங்களே ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பல இடத்துலேருந்து எதிர்க்கட்சிகள், பொதுவாக தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சிகளும் இதைத்தான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன் அவர்கள் அந்த பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஏன் இந்த பார்வையோடு பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியலை. நான் ஏற்கனவே சொன்னது போல் 16ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களை சந்தித்த போது இந்த திட்டத்திற்கெல்லாம் அவர்கள் ஒப்புதல் தந்தார்கள். குறிப்பாக மதுரவாயில் திட்டம், அது மட்டுமல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலை அமைத்தல், கிழக்கு கடற்கரை சாலை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமைக்கக்கூடிய சாலை திட்டத்திற்கு அவர்கள் முழுமையாக ஆதரவு தெரிவித்தார்கள்.
குளச்சல் வர்த்தக துறைமுகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு முழுமையான ஆதரவு தெரிவித்தார்கள். பல மாநில சாலைகளை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன், அதற்கு ஒப்புதல் தந்தார்கள். இதெல்லாம் வந்து வேறொரு கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாச்சு, அது எனக்கு ஒன்றும் புரியலை. எது எது எந்த காலத்தில் நடக்குமோ அதாவது அந்த காலத்தில் நடக்க முடியும். கடந்த முறை நான் சந்தித்த அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் இதெல்லாம் வந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவ்வளோ சார். இப்போது